ஹalleluya சரி நீங்க ஜெபிக்க வந்தீங்களா சாட்சி சொல்ல வந்தீங்களா என்ன சொல்லதா வந்து உங்கட சாட்சியை நீங்கள் சொல்லுங்க இந்த சகோதரிகள் இன்றைக்கு கால ஆராதனைக்கு விடியச்சாம 3 மணிக்கு வலிக்கிட்டு அவங்க பஸ் ஏறி இங்க வந்திருக்காங்க லங்கா பட்டணம் என்று சொல்லப்பட்ட ஒரு இடம் அது வந்து முதுருக்கும் வாகரையா வெறுகளுக்கும் இடையில இருந்து உள்ளுக்குள்ள 15 கிலோமீட்டர் போகும் ஆனால் அங்கே இருந்து இந்த அருமையான குடும்பத்தை கத்தர் இங்க கொண்டு வந்தார் இந்த சகோதரி எவ்வளவு காலம் பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டீங்க 4 வருஷம் என்ன செய்யும் கால் ரெண்டும் சத்தியான கடுப்பு ஏதோ கல்ல ரெண்டு கட்டின மாதிரி தூக்கி அது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் இருக்கும் குளிச்ச குடிச்சனால இயலாத கடைசியில தான் நான் இங்க வந்தேன் சோ நீங்க வைத்தியம் செய்ய போனீங்க ஒண்ணு சரி வரல ஒண்ணுமே சரி வரல பிசாசினுடைய தாக்கம் பிசாஸ் வந்து என்ன செய்வான்னு சொன்னால் அவன் உங்களை வியாதிகளை போன்ற சிம்டம்ஸ் வியாதிகளை போன்ற காரியங்களை கொண்டு வந்து உங்களை தாக்குவான் இப்ப இந்த சகோதரி சொல்றா 4 வருஷம் ரெண்டு கால்லையும் பெரிய பாறாங்கல்ல கட்டினது போல பாரமா இருக்கும் நோகுமா ஓ நோகும் வயர் சாப்பிட்டா வயர் தொண்டைக்குள் அப்படியே வந்து கரட்டி மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு இருக்கும் வயிறு வீங்கி வயர் வீங்கி இருந்தது மற்றது உங்களுக்கு நித்திரை இருக்கு அப்போ மிக நல்லா கஷ்டப்பட்டீங்க இதுதான் பிசாசுன்ற வேலை ஸோ நீங்கள் வைத்தியசாலைக்கு போவீங்க வைத்தியரிடத்தில் சொல்லுவீங்க அவங்க எக்ஸ்ரே எடுப்பாங்க சிடி ஸ்கேன் எடுப்பாங்க கிடக்கிற எல்லா விதமான மருந்தும் உங்களுக்கு தந்து பார்ப்பாங்க எதுவும் வேலை செய்யாது ஏனென்றால் இது ஒரு சரீரப்பிரகாரமான ஒரு வியாதி அல்ல இது ஆவிக்குரிய ஒரு வியாதி நீங்க எந்த மாத்திரையை எடுத்தாலும் என்ன மருந்து எடுத்தாலும் அது உங்களை விட்டு போ அதேண்டா இது ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை ஆவிக்குரிய பிரச்சனை ஆவிக்குரிய ரீதியில தான் அதுக்கு பரிகாரம் வழங்கப்படணும் இந்த சகோதரியை தாக்கினது இந்த காரியங்களை கொண்டு வந்தது ஒரு பொல்லாத பிசாசு அவ இங்க வந்த நேரம் ஜெபித்து தேவன் பரிபூர்ணமான விடுதலையை கொடுத்தார் கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமே சிஸ்டரும் கணவரும் தொடர்ந்து வராங்க இப்ப எத்தனை மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸுக்கு வந்தீங்க பஸ் எடுக்க 2 மணிக்கு இப்ப என்னத்துக்கு வந்தீங்க கொஞ்சம் சாதவா கடுக்குது பிள்ளைய விடுங்க பகல இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த இடுப்புல இருக்கிற கடுப்பு உன்னை நான் வழியில் எடுக்கிறேன் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ செட் திஸ் நாட் அ ஃப்ரீ நவ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் லீவ் ஆமே பாருங்க இருக்காண்டு இல்லை இல்லாட்டி சும்மா நிக்கக்குள்ளேயே விளங்கிச்சு விளங்கி போயிட்டேன்ன சரி